வணக்கம் சினிமா வீரன் வியூவர்ஸ், நான் உங்கள் நீலிமா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி நான் வந்து ஜீ தமிழ் தொலைக்காட்சியில் 2 மணிக்கு ஒலிபரப்பாகிற நிறம் மாறாத பூக்கள் அந்த செட்டில் தான் இருக்கேன். ஒரு ப்ரவுட் ப்ரொடியூசராக இன்றைக்கி இங்கே வந்து உட்காந்துருக்கேன். நானும் என்னுடைய கணவரும் சேர்ந்து இந்த ப்ராஜெக்டை தயாரிச்சிட்ருக்கோம். 100 எபிசோட்ஸை தாண்டி ரொம்ப வெற்றிகரமாக உங்கள் எல்லாருடைய ஆதரவோடு நாங்கள் அடுத்தடுத்த இடங்களுக்கு நகர்ந்து போயிட்டுருக்கோம். இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்ருக்கிற எல்லாருக்குமே எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் அஸ். வாழ்க்கையிலையுமே நம்ம அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகரணும், வளர்ச்சி அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம். அப்படி ஒரு விதத்தில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேவர் மகன் படத்தில் நாசஸருடைய பொண்ணாக நடிச்சிருந்தேன். அன்றைக்கி ஆரம்பித்து இன்றைக்கி வரைக்கும் 20 படங்களுக்கு மேலே, 60-70 தொலைக்காட்சி தொடர்களுக்கு மேலே நடித்து இன்றைக்கி வந்து ஒரு ப்ராஜெக்ட் தயாரிக்கிறோம் அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கடவுளுக்கு நன்றி சொல்லணும். முக்கியமாக ஜீ தமிழ் தொலைக்காட்சிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். தமிழ் சார், சாய் சார், சிஜு சார் எல்லாருக்குமே எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். ஏன்னா அவங்க தான் வந்து முதல்ல எங்களுடைய டேலண்ட்டை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணாங்க. எஸ் இவங்களால் ப்ரொடக்ஷன் எடுத்து நடத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ தேங்க் ஜீ தமிழ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் எங்களோட இபி பாலா. தேங்க்யூ பாலா ஃபார் பீயிங் அலாங் வித் அஸ் த்ரூ அவுட் தி ட்ராவல். Thank you for your greatest support, Bala. Serial production-ங்கிறது தினமும் நடக்கிற ஒரு விஷயம். எப்படி தினமும் ஸ்கூலுக்கு போகிறோமோ அந்த மாதிரி தினமும் நாங்கள் டேப் அனுப்பணும், தினமும் எபிசோட் டெலிகாஸ்ட் ஆகணும், அண்ட் தினமும் வந்து ஆடியன்ஸ்க்கு விருந்தளிக்கணும். ஒரு நாள் நல்ல எபிசோட் கொடுத்துட்டு ஒரு நாள் நம்ம டிராகிங்காக பண்ண முடியாது. ஸோ ஒரு எபிசோடு 22 நிமிஷம் வருதுன்னா 22 நிமிஷமே பேக்டாக த்ரூ அவுட் த சீரீஸ் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கும்போது மிகப்பெரிய ப்ரெஷர் வந்து ஸ்க்ரீன் பிளே ரைட்டர்ஸ்க்கும் டயலாக் ரைட்டர்ஸ்க்கும் தான் இருக்கும். ஏன்னா ஸ்க்ரீன் பிளே எந்த அளவுக்கு கான்செப்ட் ஓரியன்டாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ஆடியன்ஸை ரீச் பண்ண முடியும். அதே மாதிரி அந்த கதாபாத்திரங்கள் ஏற்று நடிக்கிற ஆக்டர்ஸ், இப்போது இந்த சீரியலுடைய பேக் போன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாது, 5-6 கேரக்டர்ஸ் இருக்குது. இவங்க எல்லாருமே வந்து சேர்ந்து தான் இந்த கதையை நகர்த்துறாங்க. இதில் யார் ஒருத்தர் இல்லைனாலோ இல்லை யார் ஒருத்தர் வீக்காக இருந்தாலோ அந்த கதை வந்து ரீச் ஆகாது. ஸோ இட்ஸ் அ டீம் ஒர்க். பேசிக்லி ப்ரொடியூசர்ஸாக நம்ம பண்ணுறதை விட நம்ம டீம் நமக்காக உழைக்கிறது தான் இந்த ப்ராஜெக்டினுடைய வெற்றியாக நான் பார்க்குறேன். ப்ரைம் டைம் சீரியல் நம்ம எதுக்காக சொல்கிறோம்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆடியன்ஸ் அந்த டைமில் அவைலபிளாக இருப்பாங்க. பட் மதிய நேரத்தில் வேலைக்கு போகிறவங்க மெஜாரிட்டியாக இருக்கிறதால ஆஃப்டர்நூன்ஸில் நமக்கு வியூவர்ஷிப் குறையுது. நம்பர் ஆஃப் வியூவர்ஸ் பார்க்குறது கம்மியாகிறதால தான் நம்ம வந்து நூன் ஸ்லாட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பட் பெரும்பாலுமான வித்தியாசம் வந்து நம்ம வேலைக்கு போகிறதுனாலையும் காலேஜ் போகிறதாலையும் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காமல் வீட்டில் இருக்காமல் இருக்கிறதாலையும் இந்த மாதிரி உங்களுக்கு பிரிஞ்சிருது. அந்த பிரிவு தான் நம்ம வந்து ப்ரைம் டைமுக்கும் ஆஃப்டர்நூன் ஸ்லாட்ஸுக்குமான டிஃப்ரென்ஸ். நாங்கள் நம்புறது என்னென்னா ஒரு ஒரு சீனுமே சுவாரஸ்யமாக இருக்கணும். சுவாரஸ்யமாக ஒரு விஷயத்தை நம்ம கொடுக்கணும்னா ஆடியன்ஸ்க்கு ஒரு கேள்வி இருந்தால் மட்டும்தான் அதில் சுவாரஸ்யம் கிடைக்கும். அடுத்து என்ன ஆகும், இல்லை என்ன பண்ண போகிறாங்க, என்ன நடக்குது, எப்படி நடக்கும், யாருனால நடக்கும், ஏன் நடக்குது, இந்த மாதிரி கேள்விகள் இருந்துக்கிட்டே இருந்தால் தான் அவங்களுக்கு அதுக்கான விடிகளுக்காக அடுத்தடுத்த எபிசோட்ஸ் அவங்க பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் எந்தளவுக்கு சுவாரஸ்யமான விஷயங்கள் நம்ம கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுல தான் நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். அப்படி தான் நிறமாறுத பூக்கள் இருக்குது. ஒரு பையன், 2 பொண்ணுங்க, அதில் ஒரு பொண்ணு வேலைக்காரியாக வீட்டுக்குள்ளே வந்துடுறா. அவளை அடித்து துரத்தணும்னு ஒரு குடும்பம் இருக்குது, அவளை காப்பாற்றணும்னு ஒரு பையன் போராடுறான். இதுக்கிடையில் அவனுடைய லவ் லைஃப் இந்த பொண்ணுனால டிஸ்டர்ப் ஆகுது. ஸோ இது எல்லாத்தையுமே சேர்ந்த ஒரு குடும்ப கதம்பமாக தான் நாங்கள் வந்து இந்த நிறமாறுத பூக்களை பார்க்குறோம். சார், இப்போ நம்ம கதையில் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து சின்ன வயசில் ஒரு பொண்ணை காதலிச்சிருப்பார். ஒரு சூழ்நிலையில் அவர் அதை மறந்துருப்பார். மறந்து வெளியூருக்கு வந்து, முட்டமுங்கிற கிராமத்துலேருந்து வெளியூருக்கு வந்து சென்னை சிட்டிக்கு வந்ததுக்கப்புறம் இங்கே ஒரு பொண்ணை ரொம்ப சீரியஸாக லவ் பண்ணுவார். அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைப்பார். ஸோ கதைப்படி பார்த்தீங்கன்னா முட்டத்தில் ஒரு பொண்ணு எனக்காக காத்துட்ருக்காங்கிறது ஹீரோக்கு தெரியாது. ஆனால் முட்டத்தில் இருக்கிற பொண்ணு இவனை தேடி வருவா, என்னுடைய காதலனை தேடி நான் போகிறேன் அப்படின்ட்டு தான் தேடி வருவா. வந்த இடத்துல அவள் பார்க்கும்போது என்னென்னா
நான் அவன் லைஃப்லயே இல்ல, அவன் அவன் எக்ஸிஸ்டன்ஸ்லயே நான் இல்ல அப்படிங்கறத உணர்ந்து அவனை விட்டு விலகணும்னு நினைக்கும் போது அவனோட நட்பு ஏற்பட்டு அவன் வீட்லயே தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். ஸோ அந்த ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி தான் இது. இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி. எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவளுக்கு எவ்வளோ எமோஷன்ஸில் தான் நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம். வேணுக்குனே நம்ம வந்து சிச்சுவேஷன்ஸை திணிக்காமல் யதார்த்தமாக வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸில் கொஞ்சம் ட்ரமடைஸ் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம். இதில் தேர்றது தேராமல் இருக்கிறதுலாம் ஒன்றுமே இல்லைங்க. இது ஒரு கடல், எந்த ஒரு ஜானர் நீங்கள் இந்த கடலுக்குள்ளே போனாலும் அது ஒரு தனியாக ஒரு விங்கு போயிட்டே இருக்கும். இப்போது எப்படி சொல்கிறது, ஆக்டிங் பே ஆஃப் பெங்கால்னா ப்ரொடக்ஷன் வந்து அரேபியன் சி, அப்படி தான் இருக்கும். ஸோ யூ ஹாவ் டு லேர்ன், கீப் லேர்னிங். எனக்கு வந்து ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோக்கு எவ்வளோ மேன் பவர் நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கூட நம்பிக்கையான ஆட்கள், லாயலான ஆட்கள் நம்ம கூட இருக்காங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம வெற்றியை நெருங்கி போக முடியும் அப்படிங்கிறத வந்து நான் கற்றுக்கிட்டேன். இந்த இந்த விஷயத்தை வந்து நான் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நம்ப ஆரம்பிச்சிட்டேன். இறைவனுக்கு நன்றி, இறைவனுக்கு நன்றி. வேறு யாருக்கு நன்றி சொல்லுதுன்னு தெரில. வாணிராணி 1500 தாண்டி போயிட்டுருக்கோம், தாமரை 1000 தாண்டி போயிட்டுருக்கோம், தலையணை பூக்கள் 500 தாண்டி போயிட்டுருக்கோம். மூணு தொடர்கள், மூணுத்துலேயுமே வந்து ரொம்ப ப்ராமினென்ட்டான கேரக்டர்ஸ் டிம்பிள், ஸ்னேகா, மல்லிகா, மூணுமே டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ். அந்தளவுக்கு எனக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்கிற ரெடான் மீடியா ஒர்க்ஸ்க்கு என்னுடைய நன்றி, ஹன்சா விஷனுக்கு என்னுடைய நன்றி. சன் டெலிவிஷன் இல்லைன்னா இன்றைக்கி நான் இல்லை, ஒரு ஆர்டிஸ்டாக நீலிமா வந்து சன் டிவி இல்லைனா இல்லை, ஒரு ப்ரொடியூசராக ஜீ தமிழ் இல்லைன்னா எங்களுடைய இந்த எக்ஸிஸ்டன்ஸ் அஸ் அ ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இல்லை. ஸோ எங்களுக்குள்ளே இருக்கிற இந்த டேலண்ட்டை ரெக்கக்னைஸ் பண்ணுற ஒவ்வொருத்தருக்குமே எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் டு காட். மன்னர் வகைரா இப்போ தான் ரிலீஸ் ஆச்சு, ரொம்ப வெற்றிகரமாக முடிஞ்சுது. அதை தொடர்ந்து இப்போது ஷத்ரு கதிர் ஹீரோவாக நடிக்கிற படத்தில் நடிச்சிட்ருக்கேன். ஆர்யா சாருடைய படம், ஸ்டுடியோ கிரீன் ப்ரொடக்ஷனில், கஜினிகாந்த். அதில் ரொம்ப பியூட்டிஃபுல் ரோல் சாயிஷாவுடைய அண்ணியாக பண்ணிகிட்ருக்கேன். மறுபடியும் இறைவனுக்கு நன்றி. நான் வேறு என்ன சொல்கிறது, ஒரு பக்கம் படங்கள், ஒரு பக்கம் சீரியல், இன்னொரு பக்கம் ப்ரொடக்ஷன், எல்லாத்தையும் தாண்டி ஒரு அழகான குழந்தை. என் வாழ்க்கையை வந்து இவ்வளோ ஃபுல்ஃபில்டாக ஆக்கின கடவுளுக்கு வந்து தினமும் நான் நன்றிகள் சொல்லிக்கிட்டே இருக்கணும். மிக விரைவில்ன்னு சொல்ல முடியாது, ஏன்னா சீரியல் ப்ரொடக்ஷன்லேருந்து அடுத்தடுத்த கட்டங்களாக நாங்கள் பார்க்குறது வந்து இப்போது கமர்ஷியல்ஸ் பண்ணுறோம், ப்ரொஃபைல் ஷூட்ஸ் பண்ணுறோம், அதுலேருந்து வெப்சீரிஸ் அடுத்த கட்டமாக நகர்ந்துக்கிட்டு இருக்கு. இப்போது நம்ம வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸாக கன்வெர்ட் ஆகிட்டுருக்கோம். சொந்தமாக ஒரு டப் சூட், எடிட் சூட் எல்லாமே நம்மளுடைய ஆல் அண்டர் ஒன் ரூஃப் மாதிரி அமைச்சிருக்கோம். அதில் தான் இப்போ நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச் சினிமா விகடன். என்னை ரெக்கக்னைஸ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. எங்களுக்குள்ளே இருக்கிற திறமையை ரெக்கக்னைஸ் பண்ணி இன்றைக்கி எங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து எங்கள் ஸ்பாட்டில் நடக்கிற இந்த கலாட்டாலாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ சாந்தமான பொண்ணு அப்படிங்கிற மாதிரி இருப்பாள். அவ்வளோ கலாட்டாக போயிட்டுருக்கோம், அவ்வளோ ஃபன்ஃபில்டான ஒரு யூனிட், த பெஸ்ட் யூனிட் வி ஹவ் எவர் ஹேட். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் சினிமா வைடன்.